ஹாய் எவ்ரி ஒன், இப்போ நம்ம ஆவரேஜ் டாப்பிக்கில் ஃபோர்த் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஃபைவ் செம்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆவரேஜில் ஆல்ரெடி மூணு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சம் ஸ்கூலில் போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த சம் ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ் இஸ் 555. சம் ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ், அஞ்சு நம்பருடைய சம் பார்த்தீங்கன்னா 555. சம் ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ் இஸ் 555. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் இஸ் 75. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருடைய ஆவரேஜ் 1+2, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ண ஆவரேஜ் வந்து 75. ஸோ இதை வந்து டிவைட் பை டூ பண்ணோம்னா ஆவரேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் டிவைட் பை டூ பண்ணோம்னா 75 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பருடைய டோட்டல் சம் என்ன? 2 × 75 = 150. அடுத்து பாருங்க, இது தேர்ட் நம்பர் இஸ், தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 115 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் டூ நம்பர்? லாஸ்ட் டூ நம்பருடைய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 265 வரும். இதை இது கூட சப்ராக்ட் பண்ணோம்னா மிச்ச ரெண்டு நம்பருடைய டோட்டல் கிடைச்சிடும். இதே இது கூட சப்ராக்ட் பண்ணால் மிச்ச ரெண்டு நம்பருடைய டோட்டல். இப்போ 265 இருந்து, சாரி 555 - 265 எவ்வளோ? 300 10 கம்மியாக இருக்கணும். ஸோ 290 சப்ராக்ட் பண்ணோம்னா 290 கிடைக்கும். இந்த ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம்னா 290. இதனுடைய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 290/2, ரெண்டு நம்பர் தான் மிச்சம் இருக்கு. மொத்தம் அஞ்சு நம்பர், 1, 2 and 3, மூணு நம்பர் இங்கே வந்துருச்சு, மிச்சம் ரெண்டு நம்பர் தான் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு நம்பர் தான் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணுறப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 145. மிச்சம் ரெண்டு நம்பருடைய ஆவரேஜ் இஸ் 145. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. இன் அ ஸ்கூல் வித் 600 ஸ்டூடெண்ட்ஸ், 600 ஸ்டூடெண்ட் இருக்காங்க மொத்தம். The average age of boys is 12 years and that of girls is 11 years. The average age of boys is 12 years and that of girls is 11 years. If the average age of school is 11 years and 9 months. மொத்த ஸ்கூலுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 11 years and 9 months. Then the number of girls in the school. இந்த ஸ்கூலில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னு பாருங்க, பாய்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், கேர்ள்ஸை ஒய்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கூல் வித் 600 ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 600 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் 600, அதாவது பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 600. இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்க, த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் இஸ் 12 இயர்ஸ். இப்போ நமக்கு பாய்ஸோட பாய்ஸ் குரூப்போட மொத்த ஏஜ் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், 12 இயர்ஸ்ங்கிறது ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க. இந்த குரூப்போட ஆவரேஜ் மொத்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன்டூ 12 பண்ணோம்னா நமக்கு பாய்ஸ் குரூப்போட மொத்த ஏஜ் கிடைச்சிடும். அதே மாதிரி கேர்ள்ஸ் குரூப்போட மொத்த ஏஜ் வேணும்னா அவங்களோட ஆவரேஜ் 11 சொல்லிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து நம்ம ஒய்னு எடுத்தாச்சு. 11 × ஒய் பண்ணோம்னா பாய்ஸோட மொத்த குரூப்போட ஏஜும் கேர்ள்ஸோட மொத்த குரூப்போட ஏஜும் கிடைச்சிடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மொத்த ஸ்கூலுடைய டோட்டல் ஏஜ் கிடைச்சிடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ மொத்த ஸ்கூலுடைய டோட்டல் ஏஜ் கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, அடுத்த கண்டிஷன் என்ன? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்கூல் இஸ் 11 years and 9 months. மொத்த ஸ்கூலுடைய டோட்டல் ஏஜ் இங்கே நமக்கு கிடைச்சிருது, அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. மொத்த ஸ்கூலுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 11 years 9 months. 9 மந்த்ஸ் தான் நமக்கு எழுதியிருக்கேன். 9/12 எழுதுவோம். 12 மந்த்ஸ், 3/4 எழுதியிருக்கேன். 11 × 3/4. மொத்த ஸ்கூலுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 11 years 9 months கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 600 நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. அவங்களோட மொத்த ஏஜ் வேணும்னா 600 × 11 3/4. இது பண்ணோம்னா நமக்கு மொத்த ஸ்கூலுடைய ஏஜ் கிடைச்சிடும். இப்போ நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இங்கே 11 மல்டிப்ளை பண்ணிடலாம். 11 மல்டிப்ளை பண்ணோம்னா 11x + 11y = 600 × 11. இந்த ஈக்குவேஷன் 3 வச்சுக்கலாம். இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். இதுவும் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் எக்ஸ் ஆகும். இதையும் கேன்சல் பண்ணுறப்ப எக்ஸ் ஆகும். அண்ட் இங்கே 3/4 × 600 = 1 150. எக்ஸோட வேல்யூ
450. 3 into 150, 450. Y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இதே நீங்க சப்ஸ்டிட் பண்றப்போ மிச்சம் 150 கிடைக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தான் நம்ம Y னு வச்சிருக்கோம். சோ ஆன்சர் இஸ் 150. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ நம்ம அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய தேர்ட் க்வெஸ்சன், தி ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 14 ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் கால்குலேட்டட் ஆஸ் 71. 14 ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 71 சொல்லிட்டாங்க. இப்போ 14 ஸ்டூடெண்ட்டுடைய மொத்த மார்க் எவ்வளோனா 14 × 71. இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 14 பேர்த்தோட மொத்த மார்க், டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க், இந்த குரூப்போட மார்க் நமக்கு கிடைச்சிடும். பட் இட் வாஸ் லேட்டர் ஃபவுண்ட் தட் த மார்க்ஸ் ஆஃப் ஒன் ஸ்டூடெண்ட் ஹேட் பீன் ராங்லி என்டர்ட் ஆஸ் 42 இன்ஸ்டட் ஆஃப் 56. ஒருத்தருடைய மார்க் 56 என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக 42 என்ட்ரி பண்ணிட்டாங்களாம், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் 56 மல்டிப்ளை பண்ணி அது கூட பிளஸ் 56 மைனஸ் 42. அடுத்து பாருங்க, ஆஃப் அனதர் ஆஸ் 74 இன்ஸ்டட் ஆஃப் 32. 32 பதிலாக 74 என்ட்ரி பண்ணிட்டாங்களா. ஸோ 74 மைனஸ் பண்ணும், 32 ஆட் பண்ணும். இப்போ நம்ம இதுக்கு ஈஸியாக ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 56 பிளஸ் 32 இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும. 42 74 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். த கரெக்ட் ஆவரேஜ் இஸ், இப்போ கரெக்டான ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 56 பிளஸ் 32 எவ்வளோ? 88. 42 74 116. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 116னா 88 98 108 118 28 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 28 சப்ராக்ட் பண்ணணும், இதுதான் மொத்த மார்க். இப்போ ஆவரேஜ் என்ன பண்ணணும்னா இந்த 14 டிவைட் பண்ணணும். 14 டிவைட் பண்ணணும்னா நமக்கு ஆவரேஜ் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குதா. இது என்ன, சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ. ஸோ இந்த டோட்டல் ஆவரேஜில் 71 2 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ஆன்சர் 69. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம், இது ஒன் ஆஃப் த வே, இது ஈஸியாக பண்ணிடுற வே, சீக்கிரம் முடிச்சிடலாம். அதுக்காக நான் இந்த வே சொன்னேன். இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். நார்மலாக எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஈஸியான வே, சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்காக நான் சொன்னவே. 14 × 71 என்ன, மல்டிப்ளை பண்ணும். 14 × 71 சார் 710. 4 × 71 284. 994 தான் வேல்யூ. இது கூட 56 32 ஆட் பண்ணும். ஸோ 88 ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 116 மைனஸ் பண்ணிக்கலாம். 88 ஆட் பண்ணோன்னா 1082 மைனஸ் 112ங்கிறப்போ 116ங்கிறப்ப என்ன வரும், 966 வரும். 966 டிவைட் பை 14. 6 × 14 சார் 84. ரிமைண்டர் 126. இந்த 6 கீழே பண்ண வச்சு அடுத்து 9 × 14 சார் 126 0 சிஸ் 69 தான் நமக்கு ஆன்சர். இப்போ இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இது பெரிய மெத்தட், நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், டிவைட் பண்ணணும், நிறைய வேலை, எக்கச்சக்க வேலை. ஆனால் அது பண்ணி அந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். வித்தின் ஒரு 45 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 21 பாய்ஸ் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் 64 kg. ஆவரேஜ் ஆஃப் 21 பாய்ஸ் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் 64 kg. 21 பேர்த்துடைய ஆவரேஜ் இது, இந்த 21 பேர்த்துடைய ஆவரேஜ் தான் இது. மொத்த குரூப்னா 21 × 64 பண்ணணும். இதுதான் இந்த மொத்த குரூப்புடைய ஏஜ். இஃப் த வெயிட் ஆஃப் த டீச்சர் இஸ் ஆடட், இப்போ ஒரு டீச்சருடைய வெயிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் ஆட் ஆயிருக்காங்க, 21 + 1 ஒரு பர்சன் ஆட் ஆயிருக்காங்க. த ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 kg. ஆவரேஜும் 1 அதிகமாயிருக்கு, 64 பிளஸ் 1 ஆயிருக்கு, விச் இஸ் 65 அண்ட் ஹியர் இட் இஸ் 22. வாட் வாஸ் த டீச்சர் வெயிட்? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா டீச்சருடைய ஏஜ் வெயிட் கிடைச்சும். என்னன்னா 22 × 65
5 to 10 carrying one, 5 to 10 11, 12 carrying one, 13, 1430. இது வந்து டீச்சர் ஆட் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய டோட்டல் வெயிட். இங்க பாருங்க 4 × 21 = 84, 6 × 21 = 126, 4 கேரிங் 1 1344. இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், which is t6 plus 30. This is the answer. Teacher உடைய weight எவ்வளவு பாத்தீங்கன்னா 86. இதுதான் நம்மளுடைய solution. Last and final sum of this video. The average age of 5 members in a family is 25 years. 5 member உடைய average வந்து 25 years. அப்படின்னா 5 பேரோட மொத்த age பாத்தீங்கன்னா 5 × 25 பண்ணும். If the servant of the family is included. Servant, ஒரு person add ஆயிருக்காங்க. Servant நம்ம add பண்றோம். Servant add பண்ணோம்னா 5 plus 1. 6 பேர் ஆயிடுவாங்க. The average age is increased by 40%. Average 25 உடைய 10% is 2.5. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 10% கிடைச்சிடும். 40% 4 × 2.5 10. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 25 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25 100%னா இந்த 10 40%. இந்த 10 வந்து நம்ம 25 கூட ஆட் பண்ணிக்கிறோம். 35 ஆகிட்டு இருப்போம். சர்வன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35 ஆயிருக்கு. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த சர்வன்ட்? 6 × 35, 5 × 25. இந்த வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு சர்வன்ட்டோட ஏஜ் கிடைச்சிடும். 6 × 35 180 plus 30, 210. இங்க 125 75 85 ஆன்சர். சர்வன்ட்டுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 85 years. தான் நம்மளுடைய சொல்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பிஃபோர் திஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல, அண்ட் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.